ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் கேக்கு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ மைதா வந்து 150 கிராமு கப்பில் நான் வந்து மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. பால் வந்து 100 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால். இங்கே வந்து அதே கப்பில் நான் வந்து வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேங்க, 1/2 கப்பு. கொக்கோ பவுடர் வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்காங்க. பிஸ்தா வந்து 1/2 கப்பு வச்சுருக்காங்க. இங்கே முந்திரி வந்து 1 கப்பு வச்சுருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து 1/2 கப்பு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பேக்கிங் சோடா, இங்கே சர்க்கரை, இங்கே வந்து சர்க்கரையும் பட்டை, இது வந்து ஏலக்காய் வந்து நான் விதை எடுத்து வச்சுருக்கேங்க. அப்படியே முழுசாக போடலை, விதை மட்டும் நீக்கி வச்சுருக்கேன். பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து வச்சுருக்காங்க. இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது இவ்வளோதாங்க தேவையான பொருள். சர்க்கரையும் ஏலக்காய் பட்டை ரெண்டு பொருளும் அடித்தா அடிபடாது, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் வந்து சர்க்கரையை சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. மாவை எடுத்து நம்ம ஜல்லடையில் வச்சு ஜலிச்சுக்கலாங்க. இப்போ ஜல்லடை வந்து இங்கே வச்சுக்கிறேன். மாவு வந்து 1 கப்பு, இந்த கப்பில் 150 கிராமுங்க. ஏலக்காய் பட்டை சர்க்கரையை வந்து இதிலேயே சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூனுங்க. 1 பிஞ்சு அளவு உப்பு. இப்போ நல்லா சலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் சலிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சர்க்கரை வந்து இதில் 1/2 கப்பு சேர்த்துருக்காங்க. மைதா வந்து 1 கப்பு, இதில் 1/2 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி விடாமல் அந்த ஹீட்லே வந்து நம்மளுக்கு சர்க்கரை இலகும். ஹீட்லேயே வந்து நல்லா இலகுது, சர்க்கரை இலகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் தண்ணியே விடலை, இந்த ஹீட்லே தான் ரெடி ஆகும். அப்படியே பொங்குற மாதிரி நுரையாக வரும். அந்த டைத்தில் நம்ம தண்ணி வந்து 1/2 டம்ளர் காய வச்சு வச்சுருக்காங்க. நல்லா கொதித்து ஆற வச்சுருக்கேன். சுடு தண்ணி தான் ஊற்றணும் இந்த ஸ்டேஜில். சர்க்கரை வந்து இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் டைத்தில் நம்ம வந்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. கையில் ஆவி அடிச்சிடும், பார்த்து தான் நம்ம வந்து கிண்டணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து பிஸ்தா நான் போட்டிருக்கேங்க. பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்துடலாம். உளுந்த திராட்சை எல்லாம் வந்து ஊறணும். அதனால் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், இந்த ஹீட்லேயே வந்து ரெடி ஆயிருங்க. உளுந்த திராட்சை எடுத்துடலாம். டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துடலாங்க. உளுந்த திராட்சையும் சேர்த்துடலாம். தளிச்ச மாவில் கொக்கோ பவுட்ரு சேர்த்துடலாங்க. 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து வெண்ணெய் வந்து 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கலாம். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். டீ நல்லா கிளறிக்கலாம். இப்போ குக்கர் வந்து வச்சுருக்கேங்க. பவுலில் தான் நான் வைக்க போகிறேன். எனக்கு வந்து கேக் டப்பா இல்லை, அதனால் இதில் தான் நான் வைக்க போகிறேங்க. இப்போ இதில் வந்து வெண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாங்க. உள்ள வச்சுட்டு இதில் வந்து கேஸ் கட்டு நம்ம போட போகிறதில்ல. இந்த குக்கர் மூடியில் விசில் மட்டும் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பவுலில் மாற்றிக்கலாம். கலக்கி வச்சுருக்கிறத இந்த அளவில் நான் கலக்கி வச்சுருக்கேன். இப்படி விட்டால் மடிப்பு மடிப்பாக வரணும், அந்த அளவில் இருக்குது. இப்போ நம்ம அந்த முந்திரி, திராட்சை அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. கலந்துக்கலாம். மைதா மாவு லைட்டாக அப்படியே தூவிடலாங்க. கீழே நம்ம ஏற்கனவே வெண்ணெய் தடவிருக்கோம், இதனால் லைட்டாக சைட்லேயே அதே மாதிரி தூவி விட்டுலாம். கேக்கு கலவையை
पउडर सेतलें ना तटिकला सैडल वो बबल साटा इप्ली तटना सर आल पकम ना का वो नापत् निम्सम नम्ब विटपल वो मुंद्रि मेल वो द्राच ये वेना वचिक्ला इूड़पो मूड़ा मुपोद निम्सम आज मुंद्रि मेल अलग को वचरला ना और पत् निम्स आगटें इंदिरचान पाकला केक इतर कमी वे मारे नम वि पाकल और सैडा वंद सैड इन वेगले नापद निम्सम आना और अंजु निम्स आगट वंदिरचान पाकला अंजु निम्स आूपर वंदिरच உடனே எடுக்க கூடாது பாடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் வெளிய எடுத்து வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் கிறிஸ்மஸ் கேக் வந்து ரெடி ஆயிச்சு எங்க பையன் அவசரப்பட்டு இந்த பக்கம் எடுத்துட்டான் அதனால சைடுல வந்து உடைஞ்சிருச்சு தடம் சூப்பரா வந்திருக்கு இப்போ நம்ம வெட்டிக்கலாம் கிறிஸ்மஸ் கேக் வந்து சூப்பரா இருக்குங்க நல்ல பஞ்சு போல இங்க பாருங்க அருமையா இருக்கு ஒரு மணி நேரத்துல கேக் நம்ம கிறிஸ்மஸ் கேக் வந்து ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க ओके फ्रेंड्स वीडियो वो यूस्फुलाजा लाइक पेर पब्सक्रे पड़ूंग कमेंट पड़ूंग सूपरान क्रिस्मस केक वो रेडी आपड़पो वांग सापड़ा इे मेरी उंग वीटल से असत्ंग थैंक यू फ्रेंड्स।